sweetkadai.com திருநெல்வேலி அல்வா போன்ற நமது பாரம்பரிய தின்பண்டங்களை உலகம் முழுவதும் ஃப்ரீ டெலிவரி பண்றாங்க. தமிழக சிறப்பு தின்பண்டங்களை உங்க வீட்ல இருந்து ஆர்டர் பண்ணுங்க sweetkadai.com-ல. எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம் டிநகர். கால் 9600-0037. இரண்டாம் குத்து. எனக்கு அந்த படம் பிடிக்கலன்னா நான் போக மாட்டேன். பிடிச்சவன் அந்த படத்துக்கு காலையில 5 மணி கூட போய் பார்ப்பான். அது அவனுடைய இஷ்டம். ஆனா இதை விரும்பாத மக்கள் மீது இந்த ஆபாசம் திணிக்கப்படுது அப்படிங்கறத நம்மளுடைய முதல் குற்றச்சாட்டு. உங்களுக்கு தெரியும், ஆனால் இது தடை செய்யப்படுமா? படணும். அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து மத்திய அரசை வலியுறுத்தி அல்லது சென்சார் போர்டு மூலம் நாங்கள் இந்த படத்தை தடை பண்ணுவோம்னு கடம்பூர் ராஜு சொல்கிறார் அமைச்சர். ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நாடகம்னு தான் நான் சொல்ல வருவேன். மன்மத கலைங்கிறது சொல்லி தருவதில்லை. அது அந்தந்த பருவத்தில் அது எல்லாருக்கும் வரும். அது எங்கே அவங்க செய்யணுமோ அதை செய்வாங்க. அதை வந்து மவுண்ட் ரோடு நடுவில் உட்காந்து யாரும் பண்ண முடியாதுல்ல. இவர் செய்கிற வேலை என்பது ஆபாசத்தில் சின்ன ஆபாசம் என்ன, பெரிய ஆபாசம் என்ன, ஆபாசம் தானே அப்படின்றாரு. அதாவது அவர் வந்து ஒரு தப்பை பண்ணிட்டாரு, அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கேனத்தனமான கேள்விகள்லாம் கேட்டுட்ருக்காரு. இந்துன்னு ஒரு படம் வந்துச்சு, உங்களுக்கு தெரியும், அதில் சமஞ்சது எப்படி அப்படிங்கிற பாட்டே வச்சாங்க. ஆனால் நீல படத்துக்கு சமமான கண்டென்ட்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் இதை வந்து ஆனால் பாரதிராஜா அப்படிங்கிற ஒரு மூத்த இயக்குனர் என்னன்னா, இப்படியெல்லாம் படம் எடுக்கிறீங்களே தப்பு அப்படின்னு ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு. அப்போ இந்த இயக்குனர் என்னன்னா, அவருடைய டிக் 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 படத்தினுடைய ஒரு ஸ்டில் எடுத்து போட்டு, அதில் ஒன்றும் இல்லை, கமல் உட்காந்துருப்பார், ரெண்டு நடிகை. இந்த மாதிரி இயக்குநர்கள் படம் எடுக்கும் பொழுது அதற்கு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ரொடியூசர் நம்ம கேள்வி கேட்க வேண்டியது இருக்குல்ல. ஆனால் தயாரிப்பாளர் வந்து நடிகர் சூர்யாவின் உறவினர் ஞானவேல் ராஜா. சூர்யா வந்து ஒரு ஸ்டுடியோ கிரீன் அப்படிங்கிற நிறுவனத்தில் சூர்யாவும் பங்குதார். ஸோ அப்படிப்பட்ட சூர்யா தன்னுடைய உறவினர் வந்து இப்படி ஒரு கேடுகட்ட வேலையை பண்ணும்போது அதை அன்னைக்கே தடுத்துருந்தாங்கன்னா இன்றைக்கி இப்போ ஏற்பட்ட இதுக்கு வந்து நின்று இருக்காது. ஒரு நீண்ட பதிவு போடுறார். என்ன போடுறார் அப்படின்னா, தொலைக்காட்சியில் வந்து ஆபாசங்கள்லாம் இல்லையா, பத்திரிக்கை இதில் ஆபாசம் இல்லையா, சூப்பரு, உங்கள் அம்மா உங்கள் அக்கா உங்கள் வயசுக்கு வந்த மகளோட அந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணு ராசா அப்படின்னு ஒரு கருத்தை போடுறாங்க. இதை விட நீங்கள் வந்து நீல படம் எடுத்தால் இன்னும் சக்ஸஸ் ஆகும் இல்லை, அதையும் அவர் ட்ரை பண்ணலாமே. குடும்பத்தோட போய் பார்க்க சொல்லல, போய் தனியா பாருங்க. நான் வந்து கஞ்சா விற்கிறேன். ஆனா நீங்க குடும்பத்தோட கஞ்சா அடிக்க வேண்டாம், இந்த அடல்ட் மட்டும் வந்து வாங்கிட்டு போய் அடிங்க. அப்படியான ஒரு விஷயம் தான் இது. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் திரை ஆய்வாளர் பத்திரிகையாளருமான திரு பிஸ்மி அவர்கள். வணக்கம். வணக்கம். இரண்டாம் குத்து திரைப்படத்தினுடைய போஸ்டர்களும் டீசரும் வெளியாகி ஒரு சர்ச்சையை உருவாக்கியிருக்கு. இந்த மாதிரி சமயத்தில், ஒரு பேண்டமிக் டைமில் அதை பற்றி பேசுவது தேவையில்லாத ஒன்று என்றாலும் கூட அது அரசியலாக்கப்படுது. அரசே அதை தடை செய்ய, அந்த திரைப்படத்தை தடை செய்ய வழிவகை செய்யும், தணிக்கை குழுவிற்கு பரிந்துரை செய்யும் என்ற அளவுக்கு இன்றைக்கு வந்து நிற்குது. திரையுலகத்தில் பணிபுரிகிற ஒருத்தராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது பேண்டமிக் டைமில் இந்த படம் வருது அப்படிங்கிறதுனால இந்த படத்தை நம்ம விமர்சிக்கணும்னு அவசியம் கிடையாது. அது எந்த நேரத்தில் இப்படிப்பட்ட படம் வந்தாலும் அதை கடுமையாக நம்ம எதிர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இப்போயே பார்த்தா ரெண்டு மாதிரி பேசுகிறாங்க. ஏங்க, இந்த படம் தான் ஏ சர்டிஃபிகேட் படம் தானே, அது ஏ சர்டிஃபிகேட் கொடுத்து தானே வருது, அதை எதுக்கு எதுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சில பேரெல்லாம் சில வாதங்களை முன்வைக்கிறாங்க. அது வந்து ஒரு முட்டாள்தனமான வாதம் தான் நான் நினைக்கிறேன். என்னென்னா, கடந்த காலங்களெல்லாம் நிறைய படங்கள்லாம் வந்திருக்கு ஏசி டிக்கெட்டோட. அது பார்த்திங்கன்னா அந்த படத்தை தியேட்டரில் போய் விரும்பி போய் எல்லாருமே பார்ப்பாங்க. இப்போ பிடிக்காதவன் தியேட்டருக்கு போகமாட்டான். ஆனால் இந்த படம் எப்படின்னா, போஸ்டர்லேயே அந்த ஆபாசத்தை எடுத்துகிட்டு வருது. இப்போ இந்த படம் வந்து தியேட்டருக்கு வரலாம், எனக்கு அந்த படம் பிடிக்கலன்னா நான் போகமாட்டேன். பிடிச்சவன் அந்த படத்துக்கு காலையில் 5 மணி கூட போய் பார்ப்பான். அது அவனுடைய இஷ்டம். ஆனால் இதை விரும்பாத மக்கள் மீது இந்த ஆபாசம் திணிக்கப்படுது அப்படிங்கிறது தான் நம்முடைய முதல் குற்றச்சாட்டு. உங்களுக்கு தெரியும், அந்த படத்தினுடைய ஃபஸ்ட் லுக் போஸ்டர் மாதிரியான ஒரு அருவறுப்பான போஸ்டரை தமிழ் சினிமா வரலாறுல கண்டதே கிடையாது. உங்களுக்கு தெரியும், அதுக்கப்புறம் இதுக்கு வந்து இன்றைக்கி சர்ச்சை வந்துருச்சு. அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து மத்திய அரசை வலியுறுத்தி அல்லது சென்சார் போர்டு மூலம் நாங்கள் இந்த படத்தை தடை பண்ணுவோம்னு கடம்பூர் ராஜு சொல்கிறார் அமைச்சர். ஆனால் அதுவே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நாடகம்னு தான் நான் சொல்ல வருவேன். என்னென்னா, இந்த படத்தினால் சட்டம் ஒழுங்கு கெட்டு போகும் அப்படின்னு அரசாங்கம் நினச்சா யாரையுமே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அந்த படத்தை தடை செய்யலாம். அது ஏற்கனவே சென்சார் செய்யப்பட்ட படமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரியும் விஸ்வரூபம் படம் என்ன ஆச்சுன்னு தெரியும். அந்த படமும் சென்சார் செய்யப்பட்ட படம் தானே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேம் 999 ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தை இதே மாதிரி தடை பண்ணாங்க. அப்புறம் லிங்குசாமி தயாரிப்பில் இனம்னு ஒரு படம் வந்தது, அந்த படத்துக்கும் இதே மாதிரி தடை செய்யுங்கன்னு ஒரு கோரிக்கை வரும்போது அந்த தயாரிப்பாளரே அந்த படத்தை வித்ட்ரா பண்ணார். இந்த மாதிரி கடந்த கால சம்பவங்கள் நிறைய இருக்குது. அதனால் இந்த படத்துக்கு
இன்றைக்கு எழுந்த எதிர்ப்பின் அடிப்படையில் வந்து தமிழ்நாடு அரசு நிச்சயமாக தைரியமாக இந்த படத்தை தடை பண்ணலாம், தடை பண்ணணும், அதுதான் நம்ம வலியுறுத்துறது. ஆனால் ஒரு பக்கம் அதை கொண்டாடுகிற ஒரு கூட்டமும் இருக்குது. அதாவது இருட்டாயில் முரட்டு குத்து படம் ரிலீஸ் ஆகி வெளியில் வரக்கூடிய ஆடியன்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னு நம்ம பார்த்தோம். மிகப்பெரிய அளவுக்கு அதை வந்து இரண்டாம் பாகம் வரணுன்ற அளவுக்கு இளைஞர்கள் வந்து அதை கொண்டாடினாங்க. அதுவும் நடக்குது தானே இங்கே? நிச்சயமாக. அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு தெரியும், ஊரடங்கு வந்து அறிவிக்கப்பட்டு ஏறக்குறைய 150 நாள் எல்லாமே வீட்டுக்குள்ளேயே கிடந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட சோத்துக்கு காசு கிடையாது, வாடகை கொடுக்க பணம் கிடையாது, இன்னும் அடிப்படை தேவைக்கு கூட அவங்க பணம் இல்லாமல் அப்படி தவிச்சு போயிட்டாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். இப்போ பார்த்தா திடீர்னு வந்து டாஸ்மாக் கடைகள் திறக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அந்த கடை முன்னால் ஆயிரக்கணக்கான பேர் கியூவில் நிற்கிறான், ரைட்டா? இப்போ இந்த கூட்டத்தை வச்சு அடடா தமிழ்நாட்டு மக்கள் வந்து சுபிட்சமாக இருக்காங்க, அவங்க எல்லாருக்கிட்டையும் காசு புழங்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமா? ஸோ அந்த மாதிரி தான், இந்த மாதிரியான ஒரு வக்கரம் பிடிச்ச கூட்டம்ங்கிறது எல்லா காலத்துலையும் இருந்துக்கிட்டு இருக்குது, இப்போவும் இருக்குது. என்ன கேட்டால் இவர்களுடைய கருத்தையெல்லாம் நம்ம எடுத்துக்கவே கூடாது, அதுதான் நான் சொல்ல வர்றது. இயக்குனர் சொல்கிறாரு, இரண்டாம் குத்து படத்தினுடைய இயக்குனர் சொல்கிறது என்னென்னா, நான் செக்ஷுவலை வந்து கேஷுவலாக காட்டுறேன், செக்ஷுவலை வந்து நார்மலைஸ் பண்ணுறேன். ஓகே, நான் வந்து செக்ஷுவலை வந்து அப்யூஸும் பண்ணலை, நான் அதை புனிதமும் படுத்தலை, நான் நார்மலைஸ் பண்ணுறேன் அப்படின்றது வந்து ஏற்புடையவாதம் தானே? அப்படி நம்ம சொல்ல முடியாது. இப்போ ஒரு வீடு இருக்குன்னு வச்சுங்களேன், வீட்டினுடைய ஒவ்வொரு பகுதிக்கும் வந்து ஒரு பயன்பாடு இருக்குது. உங்களுக்கு தெரியும், படுக்கை அறைனா அதுக்கு ஒரு பயன் இருக்குது, கழிவறைனா அதுக்கு ஒரு பயன்பாடு இருக்குது, ரைட்டா? இப்போ படுக்கை அறையில் செய்ய வேண்டிய விஷயத்தை சந்தோஷ் பி ஜெயக்குமார் அவருடைய வீட்டு வாசலில் அல்லது போர்ட்டிகோவில் செய்வாரா? அதுதான் என்னுடைய கேள்வி. அவர் என்ன செக்ஸுவை வந்து செக்ஸை வந்து அவர் என்ன கேஷுவலாக்கணும்னு என்னது? இன்னொன்று சொல்லுவேன், மன்மத கலைங்கிறது சொல்லி தருவதில்லை, அது அந்தந்த பருவத்தில் அது எல்லாருக்கும் வரும், அது எங்கே அவங்க செய்யணுமோ அதை செய்வாங்க. அதை வந்து மவுண்ட் ரோடு நடுவில் உட்காந்து யாரும் பண்ண முடியாதுல்ல. இவர் செய்கிற வேலை என்பது மவுண்ட் ரோடில் வந்து செக்ஸ் பண்ணுறதுக்கு சமமானது, அதுதான் நான் சொல்ல நினைக்கிறேன். அவர் இன்னொருன்னு சொல்கிறாரு, செக்ஷுவல் எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த படத்தில் செக்ஷுவல் எஜுகேஷன் இருக்கா நமக்கு தெரியாது கண்டிப்பாக. ஆனால் நீங்கள் முந்தைய பேரில் சொல்லும் பொழுது ஃப்ரீ செக்ஸுக்கும் செக்ஷுவல் ஃப்ரீடத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும்னு நிச்சயம் சொன்னீங்க. ஆமாம் ஆமாம். அது என்ன வித்தியாசம் அது? இல்லை, நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெண்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குடைய இதுக்காக உரிமைக்காக குரல் கொடுக்குறாங்க. அதுலேயே நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாலியல், அதாவது பெண் அப்படிங்கிற ஒரு பேதம் இருக்குல்ல, பெண்கிறத பார்த்து நம்ம அவங்களை அடக்கி வைக்கிறோம்ல, ஸோ அதை உடச்சிட்டு வரணும் அப்படின்னு அவங்க விரும்புகிறது தான் செக்ஷுவல் ஃப்ரீடம். ஆண் பெண் பேதம்லாம் கிடையாது, எல்லாரும் சமம் அப்படிங்கிறது தான். ஆனால் பல பேருக்கு எப்படி புரிதல் இருக்குன்னா, நான் யார் கூட வேணாலும் போவேன், அதை நீங்கள் கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குது. ஸோ அதுங்கிறது என்னென்னா ஃப்ரீ செக்ஸ், நம்ம அது கிடைக்கிற இடத்தை தேடி நான் போவேன், அதை பற்றி நீங்கள் விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எண்ணம். இப்போ இந்த சந்தோஷ் ஜெயக்குமார் மாதிரியான ஆட்கள் கூட என்ன பண்ணுறாங்க, ஏதோ பெண்களுக்கு இவங்க ஒரு பெரிய பாலியல் விடுதலையை கொடுக்குற மாதிரி பம்மாத்து பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பாலியல் வியாபாரம் பண்ணுறாங்க. அதை ரொம்ப பகிரங்கமாகவே நான் சொல்கிறேன். இயக்குனர் சொல்லும் பொழுது இதுவரைக்கும் அந்த தமிழ் சினிமாக்களில் ஆபாசம் இல்லையா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஆபாசம் இருக்குது, கவர்ச்சி காட்டப்பட்டிருக்கு, ஆபாசமும் காட்டப்பட்டிருக்கு, ஆனால் அறுவப்பு நிலைக்கு நம்ம போகலை. நிச்சயமாக இது அறுவப்பு நிலைக்கு போயிருக்குன்னு குற்றம் சாட்டப்படுது. ஆபாசத்தில் சின்ன ஆபாசம் என்ன, பெரிய ஆபாசம் என்ன, ஆபாசம் தானே அப்படின்றாரு. அதாவது அவர் வந்து ஒரு தப்பை பண்ணிட்டார், அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கேணத்தனமான கேள்விகள்லாம் கேட்டுட்ருக்காரு. இன்னொன்று, தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா கவர்ச்சி ஆபாசம் இதெல்லாம் வந்து புதுசு கிடையாது. காலங்காலமாகவே பார்த்திங்கன்னா படங்களில் வந்து கவர்ச்சிங்கிற பேர்லேயே ஆபாசம் இருக்குது. கேட்டோம்னா கவர்ச்சிக்கும் ஆபாசத்துக்கும் நூலிலே வித்தியாசம்தான், நாங்கள் வந்து அதுக்குள்ளே தான் இந்த படத்தை எடுத்திருக்கோம் அப்படின்னு சந்தோஷ் ஜெயக்குமாருடைய முன்னோர்கள் பல பேர் கடந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு முந்தானை முடிச்சுன்னு ஒரு படம் அந்த காலகட்டத்தை எடுத்துக்கோமே, அதில் பார்த்திங்கன்னா வசனம் ரீதியாக காட்சி ரீதியாக சின்னதாக பார்த்திங்கன்னா ஒரு எல்லை மீறி இருப்பாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா பூடகமாக தான் இருக்கும். அதை நீங்கள் படம் பார்க்குற பார்வையாளனுக்கு சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்துன்னு ஒரு படம் வந்துச்சு, உங்களுக்கு தெரியும், அதில் சமஞ்சது எப்படி அப்படிங்கிற பாட்டே வச்சாங்க. சமஞ்சது அப்படின்னா என்னான்னு தெரிஞ்ச எல்லாருக்குமே அந்த பாடல் நிச்சயமாக ஆபாசம் தான். இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே இந்த மாதிரி படங்கள்லாம் வந்திருக்கு. ஆனால் இந்த இரண்டாம் குத்து, இருட்டறையில் முரட்டு குத்து படங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட்லேயே வராது. இது வந்து ஏறக்குறைய ஒரு நீல படத்துக்கு சமமான கண்டென்ட்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால் இதை வந்து அந்த படங்களோட ஒப்பிட்டு சின்ன கவர்ச்சி பெரிய கவர்ச்சி, சின்ன ஆபாசம் பெரிய ஆபாசம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் இந்த சந்தோஷ்குமார் வந்து எப்பேற்பட்ட ஒரு ஆபத்தான தீய சக்திங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். அவர் வந்து இப்படி ஒரு படம் எடுக்கிறாரு, அதை நியாயமாக அனைத்து இயக்குனர்களுமே கண்டிச்சிருக்கணும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த தைரியம் துணிச்சல் இங்கே உள்ள இயக்குனர்களுக்கு இல்லை. ஆனால் பாரதி ராஜா அப்படிங்கிற ஒரு மூத்த இயக்குனர் என்னென்னா, இப்படியெல்லாம் படம் எடுக்கிறீங்களே தப்பு அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. அப்போ இந்த இயக்குனர் என்னன்னா, அவருடைய டிக் 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 படத்தினுடைய ஒரு ஸ்டில் எடுத்து போட்டு, அதில் ஒன்றும் இல்லை, கமல் உட்காந்துருப்பார், ரெண்டு நடிகை டூ பீஸ் சிங்கிள் பீஸில் நிற்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அலைகள் ஓய்தலையில் ஒரு பாடல் காட்சியில் ரெண்டு குழந்தைங்க பார்த்திங்கன்னா அப்படி பெரியவங்க மீசையை வச்சுக்கிட்டு அப்படி ஒரு சாங் இருக்கும்.
அதை எடுத்து போட்டு இதெல்லாம் தப்பா தெரியலையா, இது மட்டும் உங்களுக்கு தப்பாங்கிற மாதிரி அவரையே நக்கல் அடிக்கிறாரு. அப்போ இவர் எப்பேற்பட்ட ஆபத்தான சக்தி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இல்லை, சமூக வலைதளங்களும் பார்க்க முடியுது, சொல்லாமல் தெரியல. பாரதிராஜாவனுடைய திரைப்படத்தில் வெளியான ஒரு பாட்டு, எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி அப்படின்ற ஒரு திரைப்பட பாடல். அந்த திரைப்பட பாடலை சமூக வலைதளங்கள் போட்டு இது சமூகத்தை கெடுக்காதா, இது சமூகத்தை சீர்கெடுக்காதா, அப்போது சந்தோஷ் பி ஜெயக்குமார் எடுக்கிற படம் மட்டும் சீர்கெடுத்துருமான்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. ஆனால் இந்த ஒப்பீடே வந்து ஒரு அபத்தமானது மட்டும் இல்லை, உண்மையிலே வந்து நம்மளை ஆத்திரப்படுத்துகிற ஒரு ஒப்பீடாக இருக்குது. என்ன அந்த கிழக்கு சீமையில படத்தில் பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் குடும்பத்தையெல்லாம் விட்டுட்டு கூத்தி ஆளுங்களோட கூத்தடிக்கிற ஒருத்தன் பாடுற பாட்டு அது, எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டின்னு. அதுலேயே ஒரு பின்கதை இருக்கு. அந்த பாட்டை வைரமுத்து முதல்ல எழுதுனது எவடி பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டின்னு தான் எழுதினாரு. அதை ஏஆர் ரஹ்மான் வந்து ரொம்ப டேரிங்காக இருக்குன்ட்டு அதை இப்படியெல்லாம் மாற்றினாரு. அது ஒரு தனி கதைன்னு வச்சுங்களேன். அதுக்கப்புறம் அந்த பாட்டினால் வந்து சமூகத்தில் வந்து ஒரு பெரிய இதெல்லாம் நடந்துரும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் பெரிய முட்டாள்தனம். அதுக்கடுத்து அந்த பாட்டையும் இந்த படத்தையும் ஒப்பிடுறது இருக்குல்ல, அதை வந்து நம்ம அனுமதிக்கவே முடியாது. முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த படம் இவர் என்ன சொல்லி சப்ப கட்டு கட்டினாலும் சரி, இரண்டாம் குத்து அப்படிங்கிற படம் வந்து தடை பண்ண வேண்டிய படம், அதில் வந்து நாம் உறுதியாக இருக்கணும். ஆனால் இது தடை செய்யப்படுமா? படணும், அதுதான் முக்கியமான விஷயம். அரசுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மக்கள் நலன் சார்ந்த பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா அரசாங்கம் வந்து தட்டி கழிச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த வகையில் இதையும் வந்து அது கண்டுக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சந்தோஷ் பி ஜெயக்குமார் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கும்போது இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, நான் வர்த்தக ரீதியாக நான் ஏர்ன் பண்ணுறேன், நான் இதுக்கு முன்னாடி வெளியான இருட்டையில் முரட்டு குது திரைப்படமும் வணிக ரீதியாக சக்ஸஸ் ஆச்சு. ஆமாம், அப்போ அதனால நான் எடுக்கிறேன், பார்க்குறக்கு ஆடியன்ஸ் இருக்காங்க, அப்போ நான் ஏன் எடுக்கக்கூடாதுன்னு அவர் கேட்குறாரு. இல்லை, நல்ல கேள்வி தான். இப்போ நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா மருந்து கடையில் வந்து ஒரு நாலு பேர் தான் நின்று மருந்து வாங்கிட்டு இருப்போம், ஆனால் சாராயக்கல்ல 400 பேர் நிற்பான். என்னென்னா அங்கே வியாபாரம் பயங்கரமாக இருக்கும், லாபம் அதிகமாக இருக்கும், அதனால் ஊர் தெரு ஃபுல்லாக நம்ம சாராய கடையை திறந்து வச்சிட முடியுமா? ஸோ இதெல்லாம் அந்த மாதிரி பதில் தான். இன்னொன்று, சினிமாங்கிறதே வணிகம் தானே, இவங்கெல்லாம் வியாபாரிகள் தானே, இவங்களை நம்ம நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்கோம். இவங்க வந்து காசு சம்பாதிக்கிறதுக்காக அங்கே வர்றாங்க. இவர் மட்டும் இல்லை, இவரை விமர்சித்த பாரதிராஜா உட்பட எல்லாருமே வியாபாரி தான். ஆனால் என்னென்னா அவங்க எல்லாருமே ஒரு எத்திக்ஸோடு அந்த வியாபாரத்தை பண்ணாங்க, அந்த எத்திக்ஸோட காசு சம்பாதிச்சாங்க. இவர் வந்து எல்லாத்தையும் முற்றும் துறந்துட்டு இந்த சொசைட்டி எக்கேடு கட்டா நமக்குன்னா, இந்த மக்கள் எக்கேடு கட்டா நமக்குன்னா, அவனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான பாலியல் பம்மாத்தை காட்டி அவனை மயக்கி காசு சம்பாதிப்போம் அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. அதைத்தான் நம்ம தொடர்ந்து விமர்சிக்கிறோம். ஆனால் அதுக்கான ஆடியன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்காங்கல்ல? இல்லை, நிச்சயமாக நீங்கள் முதல்ல சொன்னது தான், மருந்து கடையில் இருக்கிற கூட்டத்தை விட சாராய கடையில் தான் கூட்டம் இருக்கும், அதில் டவுட்டே கிடையாது. இது காலங்காலமாக இருக்குது. என்னென்னா ஒரு இயக்குநர்கள் மாதிரியான படைப்பாளிகள், அவங்க வந்து வியாபாரிகள் மட்டும் கிடையாது, அவங்க வந்து உண்மையிலே படைப்பாளிகள், அவங்களுக்கு பார்த்திங்கன்னா சமூக பொறுப்பு இருக்கணும். இன்றைக்கி தமிழ்நாடு என்ன சூழலில் இருக்குது, என்ன மாதிரியான அச்சுறுத்தலில் தமிழ்நாடு இருக்குது அப்படின்னா, இதையெல்லாம் எதிர்கொள்ள வேண்டியது போராட வேண்டியது இளைஞர்கள் தானே. ஸோ இப்போ அவங்க வந்து கிளீன் ஸ்லேட்டாக இந்த மாதிரியான இருந்தால் தான் இந்த சமூக பிரச்சனைகள்லாம் எதிர்த்து அவங்களால நிற்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட இளைஞர்களை பார்த்தீங்கன்னா திசை திருப்புற மாதிரி இந்த மாதிரியான ஒரு பாலியல் வக்கிர படங்களை எடுக்கிறத நீங்கள் எந்த வார்த்தையாலையுமே நியாயப்படுத்தவே முடியாது. அதை தான் நான் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி இயக்குநர்கள் படம் எடுக்கும் பொழுது அதற்கு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ரொடியூசர் நம்ம கேள்வி கேட்க வேண்டியது இருக்குல்ல? இல்லை, நிச்சயமாக. இன்னும் நம்ம ரொம்ப வெளிப்படையாக பேசணும் அப்படின்னா, தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா கவர்ச்சி படங்கள்லாம் இருந்திருக்கு. இந்த ஆபாசத்தை அப்படி லேசாக டச் பண்ணியிருக்காங்க, இலை மறைவு காய்மறைவாக சொல்லியிருக்காங்க, டபுள் மீனிங்லேயெல்லாம் படம் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் கடந்த காலத்தில் நிறைய படங்கள் இருக்குது. ஆனால் அடல்ட் கண்டென்ட் அப்படிங்கிற பேரில் இந்த இரண்டாம் குத்து மாதிரியான அந்த ஆபாச படம் இருக்குல்ல, அதை எடுத்தது யார் அப்படின்னா, தயாரிப்பாளர் வந்து நடிகர் சூர்யாவின் உறவினர் ஞானவேல்ராஜா. அவர் தான் ஹரஹர மகாதேவின்னு ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 50% இந்த டைப்பில் இருக்கும். அந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து இருட்டு அறையில் முரட்டைக்குத்துன்னு ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த படம் வணிக ரீதியில் உண்மையிலேயே வெற்றி, அதில் மாற்றமே இல்லை. என் கேள்வி என்னன்னா, அவர் வந்து சூர்யாவின் உறவினர், சூர்யா வந்து ஒரு ஸ்டுடியோ கிரீன் அப்படிங்கிற நிறுவனத்தில் சூர்யாவும் பங்குதாரர். ஸோ அப்படிப்பட்ட சூர்யா தன்னுடைய உறவினர் வந்து இப்படி ஒரு கேடுகட்ட வேலையை பண்ணும்போது தடுத்து நிறுத்தியிருக்கலாம். ஏன்னா சூர்யா குடும்பத்துக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது, சிவகுமார் மேலே இந்த தமிழ்நாடு மிகப்பெரிய மரியாதை வச்சுருக்கு. ஸோ அப்படிப்பட்ட குடும்பத்தை சேர்ந்த ஞானவேல் ராஜா வந்து இப்படி ஒரு ஆபாச படம் எடுக்கும்போது சிவகுமாரும் சூர்யாவும் அதை அன்னைக்கே தடுத்துருந்தாங்கன்னா இன்றைக்கி இப்பேற்பட்ட இதுக்கு வந்து நின்று இருக்காது. ஸோ அன்னைக்கு அவங்க வேடிக்கை பார்த்தாங்க, சரி நம்ம சொந்தக்காரர் சம்பாரிச்சுட்டு போட்டு இருந்தாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அந்த படம் வந்து பெரிய அளவில் வெற்றி பெற்றது. இன்றைக்கி அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி இரண்டாம் குத்துன்னு ஒரு படம் வந்து நிற்கிது. அதுக்கடுத்து இந்த பல்லு படாமல் பார்த்துக்க, அந்த படத்தை கூட அந்த சூர்யாவின் உறவினரான ஞானவேல் ராஜா தான் தயாரிக்கிறாரு. ஸோ இதுக்கு வந்து அடிப்படை காரணமே நான் வந்து சூர்யாவை தான் குற்றம் சாட்டுவேன்.
இந்த திரைப்படத்தை வெளியிடக்கூடாதுன்னு சொல்லி விமர்சனம் செய்வாங்க ஒரு பக்கம் இருக்காங்க. இந்த திரைப்படத்தை நம்ம வந்து கடுமையாக விமர்சிக்கிறோம், அதில் எந்த வேறு மாற்று கருத்து கிடையாது, விமர்சிக்கப்பட வேண்டிய ஒரு படம் தான். ஆனால் விமர்சிக்கும் போது அவர் வீட்டு இயக்குனர் வீட்டு பெண்களையும் சேர்த்து விமர்சிப்பது, கேள்விக்கு உட்படுத்துவது, அது நியாயமான ஒரு இதாக இருக்குமா? இல்லை, பொதுவாகவே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இஷ்யூவில் வந்து அந்த அவங்க குடும்பத்து பெண்களை வந்து இழுக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே சரியான விஷயம் கிடையாது, அது வந்து ஒரு அநாகரிகமான விஷயம்தான், அதில் மாற்றமே கிடையாது. ஆனால் இரண்டாம் குத்து விமர்சனத்தில் வந்து அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு விதிவிலக்கு கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா, இந்த படத்தை இவங்க எடுத்துகிட்டு ஏதோ ஒரு புனிதமான படம் எடுத்த மாதிரி அதுக்கு ஒரு தோற்றத்தை அவங்க ஏற்படுத்துகிறாங்க. நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இந்த படம், இந்த படத்தின் போஸ்டர் பெண்கள் பார்ப்பாங்க, குழந்தை பார்ப்பாங்க, அதனால என்ன கேட்டால் எவ்வளோ மனச்சிக்கலை அவங்களுக்கு ஏற்படுத்துன்னு தான் நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். இவங்க என்னென்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இல்லை அப்போது உன் குடும்பத்து பெண்களோட அந்த படத்தை பாரு அப்படின்னு ஒரு விமர்சனம் பண்ணுறாங்க. இதில் என்ன தப்பு இருக்க முடியும்? அதுக்கடுத்து சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் நடித்திருக்கிற ஒரு காமெடி நடிகர் சாம்ஸ் பார்த்தா ஒரு நீண்ட பதிவு போடுறார். என்ன போடுறார் அப்படின்னா, தொலைக்காட்சியில் வந்து ஆபாசங்கள்லாம் இல்லையா, அப்புறம் கடந்த கால திரைப்படம் அதில் ஆபாசம் இல்லையா, பத்திரிக்கை இதில் ஆபாசம் இல்லையா, இன்டர்நெட்டில் ஆபாசம் இல்லையான்ட்டு அவர் எல்லாத்துலேயுமே ஆபாசம் இருக்குது, அதனால் இந்த படம் எடுத்தால் என்னன்னு கேட்டார். அப்போ சமூக வலைத்தளத்தில் பதிலடி கொடுக்குறாங்க, ரொம்ப சூப்பரு, உங்கள் அம்மா உங்கள் அக்கா உங்கள் வயசுக்கு வந்த மகளோட அந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணு ராசா அப்படின்னு ஒரு கருத்தை போடுறாங்க. அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இல்லை, அப்போ அந்த ஆபாசம் இருக்குது, இந்த சமூகத்தில் ஆபாசம் இருக்குது தானே செய்யுது. நான் என்ன சொல்கிறேன், ஆபாசம் இருக்குது, நம் வாழ்க்கையிலையும் செக்ஸ் இருக்குது, அதை வந்து நம்ம யாருமே மறுக்க முடியாது. அதை எங்கே வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான். நம்ம என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நடு ரோட்டில் போய் அதை செய்ய முற்படுவோமா? இல்லை, டைரக்டர் வெளிப்படையாக சொல்கிறாரு, நான் சொசைட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ண விரும்பல, சமூக கருத்து பேச ஆள் கிடையாது, நான் வர்த்தக ரீதியாக ஒரு படம் எடுக்கிறேன், சக்ஸஸ் ஆகுதுன்னு சொல்கிறாரு. சரி, அப்படிப்பட்ட டைரக்டர் நம்ம என்ன பேச முடியும்? ஆனால் இதை விட நீங்கள் வந்து நீல படம் எடுத்தால் இன்னும் சக்ஸஸ் ஆகும் இல்லை, அதையும் அவர் ட்ரை பண்ணலாமே, அதுதான் நம்ம அவருக்கு கொடுக்குற யோசனை. எது கலாச்சாரம் அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. எல்லாருமே தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் சீர்கெடும், பண்பாடு சீர்கெடும் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்துட்டே இருக்காங்க. ஆனால் எது கலாச்சாரம் என்ற கேள்வியை முன்வைக்கிறாரு. இப்போ எது கலாச்சாரம் அப்படின்னா, இப்போ என்னுடைய அண்ணன் மனைவியை வந்து நான் அன்னையா நினப்பேன், இதுதான் தமிழ் கலாச்சாரம். சந்தோஷ் பி ஜெயக்குமார் எப்படி நினைக்கிறாருங்கிறது எனக்கு தெரியாது, இதுதான் பதில். இது கடுமையான ஒரு பதிலாக இருக்குது. இல்லை, சுருக்கமாக சொல்கிறேன், தமிழ் கலாச்சாரத்தை பற்றி பாடம் எடுக்கணும்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கணக்கில் பேசிக்கிட்டே போகலாம். தமிழ் கலாச்சாரம்னா என்னான்னு அவருக்கு தெரிஞ்சே வந்து இப்படி ஒரு குயிக்தியாக ஒரு கேள்வி கேட்குறாருன்னா, ஸோ அவருடைய பாணியில் தானே நாம் பதில் சொல்ல முடியும். இப்போ இந்த திரைப்படத்தில் இதுவும் இயக்குனர் பொறுத்த வரைக்கும் இதுவும் ஒரு படைப்பு தான். இந்த படத்துலையும் டெக்னீஷியன்ஸ் வேலை செஞ்சுருப்பாங்க, திரை உலகம் சார்ந்து பல நபர்கள் வேலை செஞ்சுருப்பாங்க. இப்போ அவர்களுடைய நிலை என்னவாகும்? தடை செய்யப்பட்டால், இல்லை காட்சிகள் நீக்குதுன்னு சொன்னால் ஓகே, ஆனால் தடை செய்யணும்ன்ற அளவுக்கு வந்து நிற்கிறதுக்கான காரணம் என்ன? இந்த படத்தை தடை செய்வதால் அந்த படத்தில் பணிபுரிந்தவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி அந்த படத்தை எடுத்தாச்சு, அந்த படத்தில் வேலை பண்ணவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கான ஊதியம் கிடச்சிருச்சு. அது மட்டும் இல்லை, இந்த படத்தை சந்தோஷ் ஜெயக்குமார் 6.5 கோடி ரூபா ஃபஸ்ட் காப்பி அடிப்படையில் அவரே தயாரித்து அந்த தயாரிப்பாளர்கிட்ட கொடுத்துருக்காரு. ஆனால் எனக்கு கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னா, இந்த படத்தை ஒரு 3 கோடிக்குள்ளே எடுத்துட்டார், அவருக்கு வந்து 3.5 கோடி ரூபா கொள்ளை லாபம், ரைட்டா? அதுக்கப்புறம் 6.5 கோடிக்கு இந்த ப்ராடக்டை வாங்கின அந்த தயாரிப்பாளர் ராக்ஃபோர்ட் முருகானந்தம்ங்கிற விநியோகஸ்தர் தமிழ்நாடு தியேட்டரிக்கல் மட்டுமே இந்த படத்தை 6.5 கோடிக்கு மேலே வித்துட்டார். அதுக்கப்புறம் பார்த்தா ஓவர்சீஸ் சேட்டலைட்டு டிஜிட்டலு அதர் லாங்குவேஜ்னு இருக்குது, அது ஒரு 10 கோடிக்கு வரும். ஸோ அவருக்கும் 10 கோடிக்கு மேலே நிச்சயமாக லாபம் கிடைக்கும், அதெல்லாம் மாற்றம் இல்லை. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த படத்தை தடை பண்ணால் தயாரிப்பாளருக்கு என்னென்னா அந்த 6.5 கோடி ரூபா நஷ்டமாகும். அதே நேரம் 10 கோடி ரூபா ஏற்கனவே அவருக்கு வந்து ஆஃபர் இருக்குது, அதனால் பெரிய நஷ்டம்லாம் ஏற்பட்டுறாது. அதுக்கப்புறம் நம்ம எல்லா காலத்திலையும் என்ன பண்ணுறோன்னா, இதை பண்ணிட்டோம்னா இந்த தொழிலாளிகள் பாதிக்கப்படுவாங்களாங்கிற ஒரு வாதத்தை முன் வைக்கிறேன். நான் கேட்குறேன், ஒரு கள்ளச்சாராய தொழில் இருக்குல்ல, அதை பார்த்திங்கன்னா ஒரு 50 பேர் காய்ச்சிக்கிட்டு இருப்பான், நீங்கள் கள்ளச்சாராயத்தை தடை பண்ணால் 50 பேருடைய வாழ்வாதாரம் போயிடுமேன்னு பேச முடியாது. அதே மாதிரி இன்றைக்கி விபச்சார தொழில் நாடெங்கும் ஊடுருவி இருக்குது. ஐயோ, விபச்சாரத்தை நீங்கள் தடை பண்ணிங்கன்னா அந்த விலை மாதர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்க முடியாது. ஏறக்குறைய அந்த மாதிரியான விஷயந்தான் இது. இயக்குனர் பேட்டியில் சொல்லும் பொழுது, இந்த படத்தை நான் ப்ரைவேசிக்காக தான் எடுத்திருக்கேன், உங்களை யாரும் குடும்பத்தோடு போய் பார்க்க சொல்லலை, போய் தனியாக பாருங்கள், இப்போ நம்ம மாஸ்டர்பேஷன் பண்ணும்போது தனியாக தான் நம்ம வீட்டில் உட்காந்து பண்ணுறோம், அது மாதிரி இந்த படத்தை தனியாக போய் பாருங்கள், உங்களை யார் குடும்பத்தோடு பார்க்க சொல்கிறா, நான் குடும்பத்தோடு பார்க்க வேணாம் தான் நான் சொல்கிறேன் அப்படின்றாரு. ஓகே ஓகே, அது மாதிரி ஒரு கஞ்சா வியாபாரி வந்து, நான் வந்து கஞ்சா விற்கிறேன், ஆனால் நீங்கள் குடும்பத்தோட கஞ்சா அடிக்க வேண்டாம், யார் தேவையோ அவர் மட்டும் அந்த அடல்ட்டு மட்டும் வந்து வாங்கிட்டு போய் அடிங்க, அப்புறம் நான் கள்ளச்சாராயம் விற்கிறேன், நீங்கள் குடும்பத்தோடு குடிக்க வேண்டாம், யாருக்கு தேவையோ அவர் மட்டும் குடிங்க. அதே மாதிரி நாங்கள் வந்து விபச்சார தொழில் பண்ணுறோம், நீங்கள் வந்து எல்லோரும் வர வேண்டாம், யாருக்கு தேவையோ அவங்க மட்டும் வாங்குன்னு சொல்கிறது எவ்வளவு தப்போ,
அப்படியான ஒரு விஷயம்தான் இது. இந்த திரைப்படத்தை நியாயப்படுத்தி பேசுபவர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புவது என்ன? அதான், இந்த படத்தை யாரெல்லாம் நியாயப்படுத்தி பேசுகிறார்களோ அவங்க என்ன பண்ணலான்னா, நான் ஏற்கனவே சொன்னதான், உங்கள் அம்மா, உங்கள் சகோதரி, உங்கள் வயதுக்கு வந்த மகளை அருகருகே உட்கார வச்சுட்டு அந்த படத்தை பாருங்கள், அவங்களுக்கும் இந்த படம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் கருத்து வந்து சரியானது தான், நாங்கள் தான் ஏதோ தப்பாக சொல்லிட்டோம், அதுக்கு வருத்தம் தெரிவிக்க தயாராக இருக்கும். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். மாஸ்க் போடாமல் வெளியே போகாதீங்க, லலிதா ஜுவல்லரியில் விலையை கம்பேர் பண்ணாமல் நகையை வாங்காதீங்க. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் ஆதரவே எங்கள் பலம். நக்கீரன் இதழில் இரண்டாம் குத்தா, மூஞ்சி இல குத்து, பிட்பட இயக்குனரின் ஆபாசம், எடப்பாடியை ஏற்க மாட்டோம், கூட்டணி ஆட்சிக்கு நிர்பந்தம், டெல்லி மூவ், உதயசூரியனில் போட்டியிட யாரையும் நிர்பந்திக்கவில்லை, திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் எக்ஸ்க்ளூசிவ் பேட்டி, சின்ன மேட்டர் பெரிய சர்ச்சை, திமுக கூட்டணி நிலவரம், தேர்தல் முடியும் வரை சசிகலாவுக்கு ஜெயில், மோடியிடம் இபிஎஸ் கோரிக்கை, சிஏஜி கிடுக்குப்பிடி, மீண்டும் கிளம்பும் ரஃபேல் விவகாரம், இன்னும் பல எக்ஸ்க்ளூசிவ் செய்திகளுடன் உங்கள் நக்கீரன் இப்போது கடைகளில்.